Hey, hello my dear AM fam, back again, welcome to episode 34 of AM Logs. Back to back to back mode again, la. Seriously, idala unplanned inga. Delay panna ma takku nama video ku la poyla. Ippa nama enga poron pathina vande nama mom seppa nama video la vandirukara Anand padi, nama mama kam padi. Unga area ku oru udayamna, enga area la Kumaran cinemas nu onnu irukke. Inge vande enakku vande ticket vande potta eppo na solradhu vande first inda booking open avara anike vande innikku pottaaru enga potturukanu pathina balcony la very last row is a guy andha maradha apdi balcony la paapar balcony kadasi row da poduvara ana adu biggest advantage seriously ana nerthala pathina idhukku mela yaarum kunin solla mudiyadilla namma dhaan kadasiyum bodhu yaar andha kunin la solla mudiyadilla so வந்தாச்சு அண்ட் நோ ஸ்பாய்லர்ஸ் அதான் எப்போதுமே டைட்டில் போட்டிருக்க மாதிரி நோ ஸ்பாய்லர்ஸ் ரிவ்யூ தான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க இந்த பொங்கலுக்கு வந்து வாரிசா துணிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா டு பி ஃப்ராங்க் வர்னிஸ் அப்படின்னு அது அது மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம் இல்லை துணிசு கரெக்டாக இருக்கா ஏன்னா வந்து ரெண்டு படமே அப்படியே வேற லெவல் ஓ மை காட் இது வரைக்கும் லைஃப் டைம் அப்படி பார்த்ததில்ல அப்படி சொல்ல முடியாட்டியும் ரெண்டு படமே டு பி ஃப்ராங்க் ஒரு ஃப்ரேம் கூட போர் அடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு செகண்ட் கூட அழகே என்னடா எவ்வளோ நேரம் அப்படின்னு வந்து ரெண்டு படமே எந்த இடத்துலையுமே தோணலங்கிறது தான் உண்மை ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் அது இல்லை மேபி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாயிருச்சா என்னன்னு தெரில இப்போ ரீசெண்டாக வந்த மூவிஸில் நிறைய இப்போ போயிட்டு வந்ததுனால என்னன்னு தெரில ஒரு படம் போர் அடிக்காமல் இருந்தாலும் என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏ சமடா அப்படின்ற ரேஞ்சு அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதுதானே வேணுங்க அப்படியே இது இது இந்த லாங்குவேஜில் இருக்குது இந்த ஃப்ரேம்ஸ் இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்லாம் டீகோடிங் பண்ணாமல் ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு போயிட்டு ஒரு போர் அடிக்காமல் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அந்த ரெண்டு படமே ஒர்த்து அண்டு என்னோட ஒரு லைஃப் டைம்லேயே வந்து அஜித் சாரோட படம் தியேட்டரில் பார்க்குறது இதுதான் அந்த 22 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு அஜித் சாரோட படம் வந்து நான் தியேட்டரில் பார்க்குறேன் அந்த ஃபைட் சீன்ஸ் அது எல்லாத்தையும் விட்டு இந்த என்ட்ரி வந்து ஒரு மாதிரி யூபக் கூலாக இருந்துச்சு டூஃபினமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் ஆனால் வந்து அது ஒரு மாதிரி யூபக் கூல ஜஸ்ட் லைக் தட் இருந்துச்சு அப்படி ஹீரோயிசம் இல்லை ஆனால் அது ஒரு ஹீரோயிக்கான அந்த ஒரு ஹை இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு தனி பில்டப்னு இல்லாமல் ஒரு ஜஸ்ட் லைக் தட் பட் அந்த ஹீரோயிக் வைப் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் எனக்கு எல்லாரும் கூட இந்த ஜிஎம் சுந்தர் ஜோக் காட்டிங்களா அப்படின்பாரு அவரோட ரோல் ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது மாதிரி மெஷர்டா இருந்துச்சு ரொம்ப பண்ணியிருந்தாலும் ஓவர் டூ ஆன மாதிரி இருந்திருக்கும் டக்குன்னு இந்த பிளட்டை பார்த்தீங்கன்னா ஐயோன்னு கத்துறது பார்த்தீங்கன்னா என்டையர் தியேட்டர் எரப்டட் சொல்லாம விழுந்து வந்து சிரிச்சாங்க அந்த வந்து ஒரு சின்ன ஒரு 4 செகண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த ஒரு இது அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஜான் கோக்கேன் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்அப்பாலஜிட்டிக் வில்லனாக தான் வராரு ஆனால் போக பார்த்தோன்னா அவரை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும் யார் ஜான் கோக்கேன் யாருன்னு புரியாமல் சொன்னால் நம்ம சார்பட்டா பரம்பரை வேம்புலி அப்படின்னு வராரு அவர் தான் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் இவ்வளோ நல்லா காமெடி பண்ணுவாருங்கிறது இதனால தெரியல ஒரு மாதிரி சீரியஸாக அன்அப்பாலஜிட்டிக் வில்லன் ஒரு டிப்பிக்கல் கார்ப்பரேட் அந்த ஜஸ்ட் லைக் தட் வில்லன் அப்படி வரும்போது நினச்சேன் என்னடா இது யூஷுவல் டெம்ப்ளேட் மாதிரி இருக்குன்னு போக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னியாக பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கூடிய சீக்கிரம் அவரை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் லீட் ரோலாக கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குல்ல அது மாதிரி பார்த்தா ஒரு மாதிரி ஜான் கோக்கேன் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் நான் எதிரே பார்க்கல வந்து நான் எதிர்பார்த்து வந்து மற்ற ஆக்டர்ஸ்ட எதிர்பார்த்த இவரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்னு சொல்லலாம் முதல்ல ஸ்டார்டிங் பார்க்க யூஸ்வல் டெம்ப்ளேட்டட் அந்த வில்லன் மாதிரி தான் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படி ஃபன்னி அப்படி போட்டது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம் ஏன்னா அந்த யூஸ் அந்த ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள அடங்கக்கூடாது ஓ வில்லன்னா இப்படிதான் சீரியஸாக இருப்பான் அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அண்ட் சமுத்திரக்கணி சார் அது வந்து இந்த கேரக்டர் நல்லா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் போட்டதுனால வந்து இந்த கமிஷனர் கேரக்டர் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு அது டு பி ஃப்ரங்க் சொல்லணும் அண்ட் அகைன் மஞ்சு வாரியர் கேரக்டர் நல்ல ஒரு மாதிரி மெஷாடாக இருந்துச்சு அந்த ஒரு ஹீரோயினுக்குன்னு உண்டான ஒரு மாஸ் டாப் சீன் நினைக்கிறேன் யாரோ சொல்லியிருப்பாங்க ஹீரோயிசம்ங்கிறதுக்கு ஒரு ஜெண்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு மாஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க ஓவர் டூ ஆயிருக்கும் அதுவும் நல்லா மெஷாடாக இருந்துச்சு சில பேர் சொல்கிறாங்க அமீர் பாவை அவங்க ரெண்டு பேருக்கு வந்து இந்த ரோல் வந்து ரொம்ப ஒரு ஜஸ்டிஃபை அப்படி ஒரு ரோல் கொடுக்கல அப்படின்னு எனக்கு டு பி ஃப்ரங்க் சொல்ல போனால் இதுவே வந்து ஒரு ரொம்பவே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஓகே ஃபைன் அப்படின்ற ரேஞ்சு தான் ஒன்றும் அப்படி ஒரு ஃப்ரேம்ல டயலாக் இல்லாமல் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல ஓரளவுக்கு நல்ல ரோல் தான் அந்த ஜிபி முத்து வராரு கரெக்டான சமயத்தில் அவருக்கு டைலாக் கொடுத்துருக்கேங்க அந்த ஹையில் இருக்கும்போது அவரோட சீனுக்கும் வந்து இரப்டாச்சுன்னு சொல்லலாம் அண்டு சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுங்க நிஜமா இது ஒர்க் அவுட் ஆகலன்னா சொல்ல முடியாது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச இதுவாக இருந்தாலுமே வந்து அந்த சென்டிமெண்ட் சீன் வந்து ஒரு அவேர்னஸ்ங்கிறதுனால வந்து ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அதனால
இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்டர்வல் பிளாக் நிஜமா எதிர்பார்க்கல. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படி ஒரு பிளாஸ்ட் சரி நான் ரிவீல் பண்ணல, அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன். இன்டர்வல் பிளாக் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்கும். அப்படியே இன்டர்வல் இப்போ அப்படின்ற ரேஞ்சுக்கு உங்களுக்கு நிஜமா ஃபீல் ஆகும். அண்ட் இன்டர்வல் தான் ஞாபகம் வருது. இங்கே வந்து பாப்கார்ன் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அவங்களே நான் வந்து இங்கே க்ரௌடு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ க்ரௌடுக்கு. நான் லிட்டலாக ஐம் நாட் ஜஸ்ட் எக்ஸாஜரேட்டிங். விதின் வந்து ஒரு 4 to 5 seconds யூஸ்வலாக இந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வல் இந்த பாதிக்குள் நிற்கிறதுக்குள்ள அங்கே படம் போட்டாண்டான்னு ஃபோன் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 to 5 seconds நான் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ க்ரௌட்லேயும் வந்து அந்த ஒரு வந்து வேற லெவல்னு சொல்லுவேன். இந்த குமரன் சன் மாஸ்டர் ஒரு மென்ஷன் பண்ணால் நாமளே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த க்ரௌட்ல இங்கேருந்து எங்கடா ஸ்நாக்ஸ் வாங்க போறேன்னு. பட் ஆனால் விதின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் போய் டக்குன்னு வாங்க முடிஞ்சது வந்து சும்மா வேற லெவல் ஒரு சினாரியோ தான் இது. கிட்டத்தட்ட கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு பாருங்களேன். அந்த பார்க்கிங் எதுவும் ஒரு சின்னது தான். பட் ஆனால் வந்து ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒன்று, அண்ட் ஈஸியாக டிக்கெட் கிடச்சிது ரெண்டாவது. அண்ட் ஒரு மாதிரி டீசெண்டாக பால்கனிலாம் சூப்பர். கீழே நான் போய் பார்க்கல, பால்கனி வந்து நல்ல ஒரு மாதிரி எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி செகண்ட் ஆஃப் கருவோம். நிறைய பேர் செகண்ட் ஆஃப் சொல்லுவாங்க, டேய் செகண்ட் ஆஃப் இதுரா அடப்பாடா நல்லா இருக்காதுரா, செகண்ட் ஆஃப் இதுரா அதுடான்னு. ஸோ அதை நான் மைண்டில் வச்சு பார்த்தேன். அது என்னவோ வந்து எனக்கு என்னமோ நான் ரொம்ப அப்படியே செகண்ட் ஆஃப் நல்லாவே இருக்காது அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு பார்த்தனால என்னமோ எனக்கு நல்லா தான்டா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்து. மேபி அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்ங்கிற ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு 5 minutes கொஞ்சம் லெங்க்தியோ அப்படின்ற மாதிரி அது லைட்டாக ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 5 minutes இன்னும் கொஞ்சம், ஆனால் இதுவே நல்லா கரெக்ட் டைமிங் தான். பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு பர்சன் தோணிச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் சொல்லணும்னா போர் அடிக்காமல் இருக்குங்க, அது போறாதான்னு. ஒரு ஹாலிடே டைம்ல வந்து ஒரு ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பிளாஸ்ட், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சென்டிமெண்ட், அதுவும் ஒரு பிளாஸ்ட் தான். ஒன்றும் அப்படி குறான்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதான் திருப்பி திருப்பி சொன்னாலுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் பார்க்கறதுக்கு ரெண்டு படமே வந்து இந்த தடவை ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் இந்த மாதிரி கிளாஷ் விடும்போது ரெண்டுமே விக்டரி அப்படின்ற மாதிரி. அது தெரிஞ்ச கதை இது பேங்க் ஈஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு பேசிக் கோர் அண்ட் பேசிக் ஐடியாஸ் தெரியும். அதை நான் எப்படி தோசையோட கம்பேர் பண்ணால் இதை பூரியோட கம்பேர் பண்ணுறேன். என்ன தான் மெக்சிகன் சைனீஸ் ஃப்ரெஞ்ச் அண்ட் பிளாப்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷ் வந்தாலுமே பூரி பூரி தாங்க. எத்தனை தடவை பண்ணாலும் அதே மாதிரி தான். இப்போ வாரிஸ் வந்து தோசையோட கம்பேர் பண்ணால் இது வந்து பூரியோட கம்பேர் பண்ணுற தெரிஞ்ச டிஷ் தான், தெரிஞ்ச ஒரு சினாரியோ தான். ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை, அதுதான் சைனிங் ஆஃப்.